பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சைவ மதமும் சமண மதமும் போட்டி போட்டு கொண்டு வளர்ந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி போட்டி எதுவும் இல்லை. சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னர் பல்வேறு சோழ மற்றும் பல்லவ மன்னர்களால் பாதுகாக்கப்பட்ட பராமரிக்கப்பட்ட சைவ மற்றும் சமண மத கோயில்களையும் நினைவு சின்னங்களையும் முழுமையாக நம்மால் பராமரிக்க முடியவில்லை. இருப்பினும் பராமரிப்பில் உள்ள ஒரு சில கோயில்களையும் அவற்றினுடைய வரலாறையும் நாம் கண்டு மகிழ்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநரங்குன்றம் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் சமண மதத்தின் 23வது தீர்த்தங்கரான பாஸ்பதநாதரை, அதாவது அப்பாண்டை நாதராக வழிபட்டு வரும் அப்பாண்டைநாதர் கோயில் மற்றும் அதன் சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் சமண மதத்தில் இருந்தபோது பாடிய பாடல்கள் இன்றும் இந்த கோயிலில் பாடப்பட்டு வருகிறது. கிமு 3வது நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு ஒன்று இந்த கோயிலில் உள்ளது. வீர சங்கம் என்ற சமண சங்கம் இங்கே தோன்றி மிக சிறப்பாக செயல்பட்டு வந்தது. கம்பர் இராமாயணத்தை இயற்றிய பின் இங்கே வந்து சமண முனிவர்களின் ஒப்புதலை பெற்ற பின்னர் ஸ்ரீரங்கத்தில் இராமாயணத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். வள்ளலாரின் முதன்மை சீடர் கல்பட்டு ஐயா அவர்கள் இந்த மலையின் மீது தவம் இருந்த காலத்தில் வள்ளல் பெருமான் நேரில் வந்து இவரை ஆட்கொண்டுள்ளார். ஒரு சிறு குன்றின் மீது இந்த கோயில் சில காலம் மண்மூடி கிடந்திருக்கிறது. ஒரு சமயம் அங்கே வந்த ஒரே கணவன் மனைவி தம்பதியர் அங்கே பூமியில் இருந்த ஒரு கிழங்கினை தோண்டி எடுக்கும்போது கண் காணாமல் போனது என்றும், அவர் அப்பாண்டைநாதரை வழிபட்டு இழந்த தன்னுடைய கண்களை மீண்டும் பெற்றார் என்றும் இங்கே சொல்லப்படுகிறது. பிறகுதான் இந்த கோயில் இங்கே இருந்தது அனைவருக்கும் தெரிய வந்துள்ளது. திருநரங்குன்றம் ஒரு சிறு குன்றின் மீது அமைந்துள்ளது. சமய நல்லெண்ணத்திற்கும் சிற்பக்கலையின் வளர்ச்சிக்கும் பிற உயிர்களை தன் உயிர் போல் நேசிக்க வேண்டும் என்று உயர்ந்த தத்துவத்தை உடைய சமண மதத்தின் சிறப்பை உணர்த்தும் ஒரு அற்புதமான ஆலயம். ஒரு கோயில் படிக்கட்டில் ஏறுவதற்கு முன்பாக கீழே வலதுபுறமாக 2 சிலைகள் காணப்படுகின்றன. அவை பாசோபநாதர் சிலையும் சேஷாத்திர பாலகரான பைரவர் சிலையும் ஆகும். இடதுபுறத்தில் சனீஸ்வர பகவானின் திருவுருவம் ஒன்று காணப்படுகிறது. இவ்வாலயத்தில் வந்து வழிபடுவோரை சனி பகவான் கெடுதல் செய்வதில்லை என்று இங்கு உள்ளவர்கள் நம்புகிறார்கள். சுமார் 55 படிக்கட்டுகளை கடந்ததும் நிமிர்ந்து நிற்கும் பெரிய பாறையின் மீது கோயில் கோபுரம், அதாவது விமானம், மிக நேர்த்தியாக காணப்படுகிறது. இங்கு காணப்படும் ஆடையில்லாத சிற்பங்களை பார்த்தே இந்த ஆலயம் சமணர் ஆலயம் என்று நம்மால் கூற முடியும். கோயிலின் முகப்பில் சிறிய குகை ஒன்று காணப்படுகிறது. இதில் 12 சமண படுக்கைகள் காணப்படுகிறது. இங்குதான் அந்த தமிழ் வட்ட கல்வெட்டு ஒன்றும் இருக்கிறது. இங்குதான் வீர சங்கம் என்னும் சமண சங்கம் செயல்பட்டதாக அறிகிறோம். சமண சமயம் எப்போது தமிழ்நாட்டில் விரைவாக பரவியது என்பதற்கு ஒரு கதை ஒன்று உண்டு. சாணக்கியர் உதவியால் பதவிக்கு வந்த சந்திரகுப்தர் தன்னுடைய கடைசி காலத்தில் சமண மதத்தை தழுவி 1000 சமண முனிவர்களுடன் தென்னிந்தியா வந்து சரவணபெரகுல்லா என்னும் இடத்தில் வங்கி தங்கியிருந்தார். அங்கே பத்திரபாபு என்னும் முனிவரின் சீடரான விசாக முனிவர் என்பவரே தமிழகம் வந்து சமண மதத்தை பரப்பினார். தமிழகம் வந்த சமண முனிவர்கள் தமிழை நன்றாக கற்று சிலப்பதிகாரம், ஜீவக சிந்தாமணி, வளையாபதி போன்ற காவியங்களையும், நாலடியார், பழமொழி, ஏனாதி போன்ற நூல்களையும் இயற்றினார்கள். தமிழில் கல்வெட்டு எழுதும் பழக்கத்தை இவர்கள்தான் தோற்றுவித்தார்கள். இங்கு தோன்றிய வீரசங்கம் என்னும் சமண சங்கத்தை சேர்ந்தவர்கள்தான் தமிழகத்தின் பல பகுதிகளில் சென்று சமண மதத்தையும் தீர்த்தங்கருடைய சிற்பங்களையும் அமைத்து வந்தார்கள். கோயிலின் இரு பகுதியாக காட்சியளிக்கிறது.
கோயிலின் உள்ளே நாம் நுழைந்ததும் நமக்கு காட்சி அளிப்பது யானை வாகனத்தில் பிரம்மதேவனும் பிரம்மதேவியும் ஆகும். சிறிய பாசுபதநாதர் சிலையும் 24 தீர்த்தக்காரர்கள் சிலையும் பெரிய அளவில் வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்ற சந்திரநாதர் 8வது தீர்த்தங்காரர் சிலையும் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். அதற்கு அடுத்து குகை போன்ற ஒரு பகுதியில் நாம் நுழைந்தவுடன் புடைப்பு சிற்பமாக காட்சியளிக்கிறார் அப்பாண்டைநாதர் என்கிற 23வது தீர்த்தங்கரான பாசுபதநாதர் ஆகும். இந்த பாசுபதநாதரின் அன்பையும் அருளையும் பொழிகின்ற முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த சிலையின் அடிப்பாகத்தில் முழங்காலில் சிறிது சேதமடைந்தது போல் காட்சியளிக்கின்றது. இதற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சில காரணங்களால் இந்த கோயில் மண்மூடி போயிருந்ததாகவும் சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குன்றின் மேல் வளர்ந்திருந்த கபிலை என்னும் ஒரு வகை கிழங்கை பறிக்க மனைவியுடன் சென்ற ஒருவர் அந்த கிழங்கை பறிக்கும்போது அதனுடைய வேர்பகுதி மண்ணில் மறைந்திருந்த இந்த சிற்பத்தின் முட்டிக்காலில் பட அப்போது சக்தி வாய்ந்த ஒரு ஒளி தோன்றியதாகவும் அந்த ஒளியின் சக்தியினால் அவரது கண்பார்வை பறிபோயிற்றாம். படிப்பறிவே இல்லாத அவர் திடீரென்று ஞானம் பெற்று அப்பாண்டைநாதரை புகழ்ந்து பாடினாராம். அக்கணமே அவர் கண்ணொளி பெற்று இறைவனை பாடி புகழ்ந்தாராம். இந்த செய்தி சுற்றுப்புற கிராமங்களில் பரவி இந்த கோயில் சிறப்பு அமைவதற்கு காரணமாக இருந்தது. இந்த கோயிலை பார்த்துவிட்டு நாம் கீழே வரும்போது திருநரங்குண்டை கிராமத்தின் அருகாமையில் குன்னத்தூர் என்கிற கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்திலேயும் சிறிய மலை குன்று ஒன்று இருக்கிறது. இங்குள்ள மக்கள் ஏற்கனவே அப்பாண்டைநாதர் கோயிலில் பார்த்தது போல இந்த மலையில் ஒரு கோயில் கட்டலாம் என்ற ஆர்வத்தோடு இந்த முருகன் கோயிலை இங்கே கட்டியிருக்கார்கள். இவருடைய ஆர்வம் மிக சிறப்பானது. இவர்கள் ஒரு ஆர்வத்தினால் இந்த கோயிலை கட்டியுள்ளார்கள். சிறிய கோயிலாக இருந்தாலும் கூட மலை மீது இருக்கும் முருகனுக்கு இந்த மலையிலும் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால் இதை கட்டியுள்ளார்கள். அழகாக இருக்கிறது இந்த மலையும். இங்கிருந்து கீழே பார்ப்பதற்கும் அதனுடைய எழுமையும் காட்சியும் நமக்கு வியப்பை அளிக்கிறது. இதில் ஒரு ஆர்வம்தான் தெரிகிறது. மிக பெரிய அளவில் இந்த கோயில் இல்லாவிட்டால் கூட இந்த கிராம மக்களின் ஒரு ஆர்வத்தினால் இதை கட்டியுள்ளார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதனை கடந்து விட்டு நாம் கீழே வந்தால் இப்போது எல்லா கிராமங்களும் அமையப்பட்டிருக்கும் ஐயனார் கோயில் இங்கே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது கிராம மக்களுடைய மிகுந்த முயற்சியாகும். கிராம மக்கள் மிகவும் சிறப்பாக இந்த ஐயனார் கோயிலை இங்கே அமைத்திருக்கிறார்கள். இது தற்போது எல்லா கிராமங்களிலும் இதை மாதிரி கோயில்கள் ஐயனார் கோயில்கள் இருந்தாலும் கூட இந்த கிராமத்தில் இது மிகவும் சிறப்பாக மிக பெரிய அளவில் இருக்கிறது. இங்குள்ள மக்கள் இதை நன்றாக அமைத்திருக்கிறார்கள். இதனுடைய இயற்கை அமைப்பு, இந்த கோயிலின் அமைப்பு, இந்த சிற்பங்கள் எல்லாமும் இந்த காலத்தில் அமைக்கப்பட்டிருப்பது போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த கோயிலையும் பார்த்து கொண்டு நாம் இனி அருகாமையில் இருக்கக்கூடிய பாலி என்னும் கிராமத்தில் இருக்கும் ஒரு மலை கோயிலுக்கு போக போகிறோம். அதற்கு முன்னால் இது பெரிய அளவில் இருப்பதால் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்து விட்டு நாம் செல்லலாம். இது ஐயனார் கோயில் என்ற பெயரை தவிர இங்கே எல்லா சிற்பங்களும் இருக்கிறது. மிக நேர்த்தியாக இருக்கிறது. மக்களுடைய ஒரு கற்பனை திறனும் இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் இவ்வளோ அழகாக அமைக்க வேண்டும், எல்லா தேவர்களையும் இங்கே அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் நம்மை மிகவும் வியப்பில் ஆழ்த்துகிறது. நன்றாக இருக்கிறது இந்த கோயில் பார்ப்பதற்கு. இதை பார்த்து விட்டு தான் நம்ம அடுத்த கிராமத்துக்கு போக போகிறோம். அடுத்த கிராமம் என்கிறது பாலி என்கிற கிராமம். அங்கேயும் இதே போல் ஒரு மலை கோயில் இருக்கிறது. அது இதேமாரி கோயிலாக இல்லாமல் ஒரு கோயில் நிர்மாணிப்பதற்கான ஒரு முயற்சியாக காணப்படுகிறது. அங்கே அந்த மலை கோயிலில் பக்கத்தில் ஒரு அல்லா கோயில் இருக்கிறது. அந்த அல்லா கோயிலை கடந்து ஒரு கோயில் நிர்ணயம் பண்ணுவதற்கான முயற்சி நடந்திருக்கிறது. ஆனால் எந்த காரணமாகவோ அதில் கோயில் முற்றுப்பெறவில்லை. இருந்தாலும் அந்த கோயிலின் போகும் வழி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நீரோடைகள், அந்த இயற்கை அமைப்பு, அந்த மலையேறுவதற்கான ஒரு காட்சி, இவையெல்லாம் நம்மை மிகவும் கவரக்கூடியதாக இருக்கிறது. மட்டுமல்லாது இஸ்லாம் மதத்தினர் தொழுகக்கூடிய ஒரு தொழுகை கூடம் இங்கே இருக்கிறது. அதையும் நாம் பார்க்கலாம். பார்த்துவிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம். இந்த காணொலியை இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொலி மற்றும் இந்த கருத்துக்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு
மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதினால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் மற்றும் ஆல் பட்டன் அனைத்தையும் நீங்கள் கிளிக் செய்தால் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோ போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். இந்த சேனல் சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிகுந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.